உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, புல்ஸ் பவருடைய டபுள் ரோட்டர் ரொட்டவேட்டர் தான் இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்பெஷலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆல் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த புல்ஸ் பவருடைய டபுள் ரொட்டவேட்டரை பற்றி தெளிவாக நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம சேனலில் நம்ம வந்து பல வகையான ரொட்டவேட்டர்ஸ் வந்து போட்டிருப்போம். சக்திமான், புல்லக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து போட்டிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரொட்டவேட்டர் தான் நமக்கு இருக்கும். சிங்கிள் ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் டைப்போ இல்லை சி டைப் பிளேடில் வந்து போட்டு உங்களுக்கு ரொட்டவேட்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதை நான் பெரும்பாலும் வந்து பார்த்துருப்போம். இல்லை ஃபார்வர்ட் மற்றும் பேக்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மினி சீரிஸ் ரொட்டவேட்டர் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல் மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய டபுள் ரோட்டர் ரொட்டவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்ஸ் பவர் வந்து கிளைம் வந்து பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரல்ல உங்களுக்கு வந்து ரொட்டவேட்டர் வந்து இருக்கும். சோ இதனால உங்களுக்கு மண்ணை வந்து நல்ல ஆழமாகவும் அதிக திறனோடும் உங்களுக்கு வந்து மண்ணை வந்து உழுது தரும் அப்படிங்கறது கம்பெனி வந்து கிளைம் வந்து பண்றாங்க. சரி, இப்போ வாங்க இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து எப்படி வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம வந்து பார்த்துடலாம். முதல் பார்க்கும்போது ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் இந்த மிஷினுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. இதனால உங்களுக்கு 4 டிஃபரண்டோடைய ரோட்டர் ஆர்பிஎம் ஸ்பீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல எண்ணற்ற சாயல்களுக்கு மணல் மற்றும் கல் பாங்கான நிலங்களுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஒரு ரொட்டவேட்டர் தாராளம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதே போல் எண்ணற்ற அப்ளிகேஷன்ஸுக்கு, ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தாராளம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். மிகவும் நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் அசம்பிளியை வந்து போட்டு இதை வந்து பயன்படுத்திருக்கிறதால என்னென்னு பார்த்தீங்கன்னா வியர் அண்ட் டியர் அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதாக இருந்து உடையாது அப்படிங்கிறது வந்து கம்பெனி தரப்பு சொல்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான போரான் ஸ்டீல் பிளேடுகளை பயன்படுத்துறதால வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது. டபுள் ரோட்டர் ஆப்ரேஷன் உங்களுக்கு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, ஸோ டிராக்டருக்கு எவ்வளோ பவர் போடலும் அது வந்து லெஸ்ஸாக தான் உங்களுக்கு வந்து லோடு வந்து போகும். அதிகப்படியான லோடு போய் டிராக்டரோட மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபியூல் சேவிங், ஸோ இதனால் உங்களுக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் சேவிங் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். மாடல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 7 மாடல் இவங்க வந்து இந்த டபுள் ரோட்டர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் மாடல் பார்க்குறப்ப டியூரோ 175 அதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 35 HP கேட்டகரிக்கு டிராக்டருக்கு இந்த தாராளமாக நீங்கள் வந்து பொருத்திக்கலாம். கிட்டப்பட்டிருக்கும் அதாவது எவ்வளோ அகலம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1750 mm. இதிலே வந்து பார்த்தா டியூரோவில் 205, 230, 260 அதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக 350 தான் முடியுது. ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி டிராக்டரோட ஹெச்பியும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 35 HP ஆரம்பித்து அதிகபட்சமாக பார்க்குறப்ப 70 HP அபோவ் டிராக்டருக்கும் இவங்க வந்து தன்னுடைய மாடல்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் விட்டுமே வந்து 1750 to 3700 mm விட்டுமே உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து போகும். ஸோ எவ்வளோ ஆழத்துக்கு இது வந்து டெப்த்தாக வந்து ஏர் உழும் வந்து பார்க்குறப்ப 4-8 inches வரைக்கும் உழும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கியர் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் டிரைவ் எல்லாமே மெக்கானிசம் டைப் தான். பிடிஓ ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 540 மற்றும் 1000 RPM அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ரோட்டருடைய ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிளேடை பொறுத்தவரைக்கும் 162, 182, 204, 229 அப்படிங்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பிளேடுகள் பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 44, 52, 60, 68, 84, 92 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பிளேடுகளை வந்து ஒரு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி வந்து பண்ணி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்ச நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கேன். வீடியோ பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ.